Hi, Sales Bag Viewers. I am Beauty Therapist Vasundhara. இப்ப சம்மர் டைம் அதனால இந்த சம்மர்ல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதை நம்ம பார்க்க போறோம் அதாவது மெயினா சன்ஸ்கிரீன் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு வெயில்ல போகும்போது சோ வெயில்ல போனா என்ன விதமான சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு நிறைய பேருக்கு இப்ப நம்ம ஹெர்பலா எப்படி அதை செய்ய போறோம் அப்படின்றதை பார்க்க போறோம் சோ இப்ப நான் மூணு விதமா உங்களுக்கு அந்த சன்ஸ்கிரீன் லோஷனை காட்ட போறேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாதாம் oil நான் எடுத்துக்கிறேன் சோ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு பாதாம் oil நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஃபிளாட் வெசல்ல எடுத்துக்கோங்க அது கூட நான் சேக்க போறது என்னன்னா கேரட்டோட துருவல் சோ கேரட்ல வந்து அவ்ளோ ஹை சன்ஸ்கிரீன் இருக்கு அதனால கேரட் தான் நான் யூஸ் பண்ணிக்க போறேன் சோ பாதாம் oil லியும் அப்படிதான் நல்ல ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கு சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அதுல வந்து மோர் தென் 5 இருக்கு அதனால அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கேரட் லியும் நல்ல சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இருக்கு அதனால அதை நான் mix பண்ணிக்கிறேன் சோ நல்லா கொஞ்ச நேரம் அது நல்லா mix ஆகட்டும் கேரட்ல வந்து பீட்டா கேரட்டின் இருக்கு அது ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கொஞ்ச நேரம் குக்க ஆகும்போதே அதல இருந்து வர கலர் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் அப்படி காட்றேன் உங்களுக்கு சோ ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான yellow கலர் உடனே நமக்கு கிடைச்சிருக்கு சோ இந்த கேரட் நல்லா இந்த பாதாம் oil-ல நல்லா குக்க ஆயிருக்கு சோ இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன் சோ இப்போ நம்ம இது ஒரு டைம் செய்யும்போது அது ஒரு வாரத்துக்கு நம்ம அதை அப்படியே பிரசர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ஒரு வாரம் வரையில் ஸோ இதுலேருந்து நான் ப்ரெஸ் பண்ணும்பொழுது இந்த கேரட்டோடைய எக்ஸ்ட்ராக்டும் பாதாம் oil-உம் சேர்ந்து வருது அடுத்ததாக நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறது அலோவேராவுடைய ஜெல் ஸோ இந்த கத்தாழ ஜெல் இவ்வளோ நல்லதுன்னு நமக்கு தெரியும் இந்த இதோட மிக்ஸ் பண்ணும்போது ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்துடும் ஸோ எப்போவுமே oil-ஓட இந்த ஜெல் மிக்ஸ் பண்ணும்பொழுது ஒரு பாம் மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ ஒரு 2 டீஸ்பூன் நான் கத்தாழ ஜெல் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரம் நல்லா இது அப்படியே ப்ளெண்ட் பண்ணும்போது ஸ்மூத்தான ஒரு கலவை நமக்கு கிடைக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து மெயினாக பாடிக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் oil கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் இந்த இதை வந்து நம்ம கைகளுக்கு யூஸ் பண்ணலாம் வெயிலில் போகும்போது கைகளுக்கு யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அப்சார்ப் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து துடைக்கலாம் அடுத்த சன்ஸ்கிரீன் எப்படி தயார் பண்ணலாம்னா ஃப்ளாக்ஸ் சீடை வச்சு நம்ம தயாரிக்கலாம் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து எல்லா கடையிலையும் இப்போ உங்களுக்கு கிடைக்குது அதனால் இதை நீங்கள் வாங்கி ஸோ கொஞ்சமாக நான் இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரம் நான் அதை வந்து லோ ஃப்ளேமில் இப்படியே ஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும் அந்த ஜெல்லி எப்படி இருக்குன்றதை பாருங்கள் இப்போ நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல் இது ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல ஒரு சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இதில் இருக்குது ஸோ அதில் நான் வந்து கொஞ்சமாக கோகனட் oil ஆட் பண்ணிக்க போகிறேன் ஜஸ்ட் ரொம்ப கம்மி தான் ஸோ ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் கூட கிடையாது 1/4 டீஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகும்போது அந்த oil-உம் ஜெல்லியும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும் இதில் நான் வந்து ஒரு ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீனான ஜிங்க் ஆக்சைடை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணும்போது நல்லா ப்ளெண்ட் ஆகிடும் ஜிங்க் ஆக்சைடு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியானது அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் இருக்குது ஸோ நார்மலாக எல்லா சன்ஸ்கிரீன்லேயும் இது சேர்த்துருப்பாங்க சில பேருக்கு அது வேண்டான்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் நான் முன்னாடி சொன்ன டைப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் முன்னாடி பார்த்த மாதிரி ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா 2 டீஸ்பூன் ஜிங்க் ஆக்சைடு கோகனட் oil வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் தான் வேணும்னா ஆட் பண்ணலாம் பட் ரொம்ப oily ஸ்கின்னாக இருக்கிறவங்க அதை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் வெறும் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லும் ஜிங்க் ஆக்சைடும் மிக்ஸ் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஒரு பிளெண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வரும் ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் இப்படி யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணும்போது நல்லா உள்ளே போயிடும் லைட்டாக ஒரு ஒயிட் கலர் நமக்கு தெரியும் பட் அது ஓகே ரொம்ப நேரம் வெயிலில் இருக்க போகிறவங்களுக்கு இந்த ஒயிட் கலர் இருந்தால் பரவாயில்ல பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அது உள்ளே போயிடுச்சு எங்கன்னு தெரியல அந்த மாதிரி எடுத்து ஃபேஸில் கழுத்தில் எங்கெல்லாம் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸோ அந்த இடத்துல நீங்கள் நல்லாவே கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்க அது கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடும் நல்ல ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும் லாஸ்ட்டாக என்னென்னா ரொம்ப ஈஸியான ஒரு சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் கொஞ்சம் மாய்ஸ்சரைசரை எடுத்துக்கோங்க உங்ககிட்ட இருக்கிற மாய்ஸ்சரைசர் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும் அதில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா ஜிங்க் ஆக்சைடு
ஸோ இந்த ஜிங்க் ஆக்சைடு வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும், அவ்வளோதான். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மாய்ஸ்சரைசரோட ஜிங்க் ஆக்சைடு ஆட் பண்ணிட்டீங்கனாலே அதுவே ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக எடுத்து, இது வந்து ஆயிலியாகவே இருக்காது, நல்லாயிருக்கும். நார்மலாகவே நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃபேஸில், கையில், எங்கே வேணுமோ, எங்கே எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸோ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்களே உங்களுடைய சன்ஸ்க்ரீனை தயாரிக்கலாம். ஸோ முதல்ல சொன்னது வந்து கொஞ்சம் ஆயில் பேஸ்ட், அதாவது கேரட் ஆயிலில். அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ளாக்ஸீடில் செஞ்சு பார்த்தோம். இதெல்லாம் டைம் இருக்கும்போது அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் இல்லாத போது நீங்கள் ஜஸ்ட் மாய்ஸ்சரைசரும் ஜிங்க் ஆக்சைடும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போகலாம். ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்றதுக்கு ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். எல்லோரும் சேஸ்பேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.